சிக்னல் ஜென்ரேட்டர். இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பை பண்ணலாமா செல் பண்ணலாமா, டார்கெட் 1 என்ன, 2 என்ன, ஸ்டாப்லாஸ் என்னென்ட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில் வரும். நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி கிளிக் பண்ணிங்கனாலே போதும், என்ன பாயிண்ட்டில் வாங்கலாம் விற்கலாம், இப்போ என்ன ட்ரெண்ட் இருக்குது, க்ரீனா ரெட்டா அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். க்ரீன் ட்ரெண்டுனா ஒன்றும் இல்லை பையிங் ட்ரெண்டு, ரெட்டுனா செல்லிங் ட்ரெண்ட், ஓகேங்களா? அந்த மாதிரி தான், சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இது உங்களுக்கு நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன். December 21st வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து கால் வந்து 11:16 அப்புறம் வந்திருக்கு பை கால், 3513 பை கால் வந்தது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து 3533 வரைக்கும் ரீச் ஆயிருக்கு, ஓகேங்களா? ஸோ இதில் நம்மளால் ஒரு ஈஸியாக ஒரு 10 பாயிண்ட் ப்ராஃபிட் வந்து புக் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ December 22nd லைவ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் வந்து ரன் ஆகி போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ December 21st என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ப்ரீவியஸ் வீடியோ பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர் தான் சேனல் நேம், அதில் நீங்கள் செக் பண்ணினா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் கால்ஸ் பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு டபுள் சைன் நடந்துச்சு, ஓகேங்களா? ஸோ டபுள் சைன்னா ஒன்றும் இல்லை, செல் கால் பை கால் வந்து மாற்றி மாற்றி வந்துச்சு. அதாவது 10:35 அப்புறமா மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லோவான டைம் அது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா டபுள் சைடு ட்ரெண்ட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு, 3511 ட்ரெண்ட் வர மாதிரி இருந்துச்சு. அடுத்து 8 பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரிவர்சல் ஆயிடுச்சு, 3501 மறுபடியும் 8 பாயிண்ட்டில் ரிவர்சல் ஆனது. அப்போ பை கால் ஸ்ட்ராங்காக எடுத்துச்சு. ஸோ அப்போ மார்க்கெட் தான் வந்து நமக்கு, நம்ம இப்போ பார்த்தோம், நல்லா வந்து ரைஸ் ஆயிருக்குன்றத. ஸோ இந்த ரெண்டு ப்ரீவியஸ் காலுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செல் கால் வந்திருக்கு 9:50, ஓகேங்களா? நைட் வந்துட்டு 3510 செல் கால் டார்கெட் 2 வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. ஸோ ஈஸியாக நம்மளால் ஃபஸ்ட் டார்கெட் வரும்போதே 10 பாயிண்ட் வந்து புக் பண்ண முடியும். அதுக்கு ப்ரீவியஸ் ரெண்டு கால் வந்திருக்கு. ஸோ இதில் ரெண்டு கால்லையுமே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து என்ட்ரி வந்து மிஸ் பண்ணிடுவோம், அதாவது ஈஸியாக என்ட்ரியை மிஸ் பண்ணிடுவோம்ல, அவாய்ட் பண்ணிடலாம். எப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா பை கால் வந்திருக்கு பட் மேலே ஃபாலோ பண்ணல, என்ட்ரி எடுக்க மாட்டோம். செல் கால் வந்திருக்கு, கீழேயும் தொடர்ந்து இறங்கலை, என்ட்ரி எடுக்க மாட்டோம். பிரேக் அவுட் ஆகாதனால இதை இடத்துல நம்ம வந்து மிஸ் பண்ணிடலாம், ஓகேங்களா? இப்போ அதுக்கு ப்ரீவியஸ் பார்க்கலாம். பை கால் வந்திருக்கு 8:00, ஓகேங்களா? 3507 மார்க்கெட் ரீச் ஆயிருக்கு. ஸோ ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம். அதுக்கு ப்ரீவியஸ் செல் கால் வந்திருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரீனு ரெட்டு பை செல்னு சொல்லி மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கனாலே போதும், பை பண்ணனா க்ரீன் கலர், செல் பண்ணனா ரெட் கலர்னு வரும். ஸோ உங்களுக்கு இது என்ன பாயிண்ட்டு, டார்கெட்ஸ் என்னென்ன, ஸ்டாப்லாஸ் என்னென்ட்டு கம்ப்ளீட் டீட்டெயில் வரும். நீங்கள் ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டாலே போதும், ஓகேங்களா? ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் பார்க்கலாம். பை கால் வந்திருக்கு 4:25 வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் இருக்குது, அதாவது பை கால் வந்தது வந்து 3460. ஸோ இது உங்களுக்கு பிரேக் அவுட் ஆனது இங்கே தான் ஆயிருக்கு. ஸோ இந்த ரேஞ்சில் தான் என்ட்ரி எடுத்திருப்பீங்க. நீங்கள் என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் நல்லா ரீச் ஆயிருக்கு மேலே. ஸோ இதில் உங்களால் ஈஸியாக வந்து ப்ராஃபிட்ஸ் புக் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு சிம்பிளாக வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும், உங்களுக்கு என்ன பாயிண்ட்டில் விற்கலாம், டார்கெட்ஸ் என்னென்ன, ஸ்டாப்லாஸ் என்னென்ட்டு உங்களுக்கு வந்துடும். ஸோ இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் நீங்களே உங்களுக்கு தேவையான கால்ஸை ஜென்ரேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நமக்கு இப்போ ட்ரெண்ட் என்னன்னு தெரிஞ்சாலே போதும், ட்ரேட் பண்ணிடலாம்ல. ஸோ அதுக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.